ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான். இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. முழுக்க முழுக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இதில் என்ன பண்ணணும் எப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராபிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ எப்படி பண்ணணும் என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க, ஓடிபி நம்பர் என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. நீங்கள் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டே லாகின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோடனே டெய்லி நம்மளுக்கு வந்து 2 ரூபா கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பூல்னு இருக்குது பார்த்தியா, பார்த்திங்களா, இதிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 2 ரூபா கிடைக்கும். இந்த ஃப்ரீ மைனிங்கிறத இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஜீரோ தான் நம்மளுக்கு வந்து காட்டுது சரிங்களா. இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வரும் இதில் எல்லாம். ஸோ இதில் நம்ம வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து 2 ரூபா வருது. அது போக ரெஃபரல் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெஃபரல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வருங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இதை மட்டுமே நம்ம வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வித்ராவல்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வித்ராவல் ஆப்ஷனுக்குள்ளே போனால் பேங்க் டீட்டெயில் மஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. பேங்க் டீட்டெயில் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் வித்ராவல் வந்து 500 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக ரெஃபரல் கமிஷன்லேயும் நம்மளுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெஃபரல் கமிஷன் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே பார்த்திங்களா ஃப்ரீ மைனிங் பண்ணதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 பைசே கிடச்சிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு 2 ரூபா சரிங்களா. ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு 2 ரூபா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் பண்ணணும் அப்படின்னு காட்டுது. நான் 1 டைம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 ரூபா கிடச்சிரும் சரிங்களா. ரொம்ப ஈஸி தான், இதில் பெருசாக எந்த வேலையும் இல்லை. நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், 2 ரூபா வந்து 2 ரூபா வர வரைக்கும் நான் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 1 ரூபா 96 பைசா கிடச்சிருக்கு. இதில் வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும். இதில் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் இதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணிக்கோங்க. பட் இன்வைட்டேஷன் கமிஷன் வந்து எவ்வளோங்கிறது எனக்கு தெரியல. இதில் லெவல் 1 லெவல் 2 கமிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணாதான், நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தேவையே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக மட்டும்தான் ஏர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃப்ரீயாக மட்டும்தான் ஏர்ன் பண்ண போகிறோம். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. உங்களோட இன்விடேஷன் கோடு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அது போக உங்கள் பேங்க் டீட்டெயில் இதை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களான்னு செக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் நேம், ஃபோன் நம்பர், உங்கள் பேர் சரிங்களா. அக்கௌண்ட் நேம்னா பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், என்ன பேங்க்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ராவல் வந்து 500 சரிங்களா. 500 வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போதைக்கு யாரும் பண்ண வேண்டாம். பட் அது வரைக்கும் இந்த ஆப் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுதா என்னங்கிறது ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான். இதில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி 2 வெப்சைட் பார்த்துடலாம். இதில் உங்கள் மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து இந்த இமேஜை வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோட் நம்பர் யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா $3 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம் சரிங்களா. இங்கே கீழே வந்து பாட்டமில் 2வதுல ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து 5 டெய்லி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி தான் இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரீயாக பண்ண வேண்டியது. இந்த யானை படம் மாதிரி போட்டிருக்குல்ல, இதுதான் நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறோம். ஆர்டர் இமீடியட்லின்னு கொடுங்க. நம்ம ஒரு நாளைக்கு எப்படி இதை பண்ணணும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவும் பண்ண போகிறதில்ல.
இந்த மாதிரி 5 ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, 5 டைம் பண்ணிடுங்க சரிங்களா. ரெண்டு டைம் பண்ணியாச்சு சரிங்களா, இன்னும் வந்து 3 டைம் இருக்குது, 3 டைம் நம்ம பண்ணணும். இதில் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், 5 ஆர்டர் பண்ணணும், அதில் அதை பற்றியெல்லாம் டீட்டெயில் போட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கலை, உங்கள்கிட்ட பேசிகிட்டே சொல்ல செய்கிறங்காட்டி கொஞ்சம் டைம் எடுக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா, 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து ஆர்டருங்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இதில் வந்து நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு, இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம ஆர்டர் கரெக்டாக பண்ணிட்டோமா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 ஆர்டர்னு சொன்னாங்க. யூ ஹாவ் அன் அன்ஃபினிஷ்டு ஆர்டர் கோ டு வியூ அப்படின்னு காட்டுது. ஒரு நாளைக்கு 5 ஆர்டர்னாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் பண்ணியிருக்கேன், 3 பண்ணோன்னே நின்றுச்சு. இதில் போட்டிருக்கு பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஆர்டர் பார்த்திங்களா. 4 ஆர்டர் தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு எனக்கு, 4 ஆர்டர் தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு, இன்னும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகலை. ஃபோர் ஆர்டர் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னொரு ஆர்டர் கம்ப்ளீட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் ஆகும். எதுக்கும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் இப்போ வந்துருச்சு பாருங்கள், 5 ஆர்டர் வந்து வந்துருச்சு. அதாவது 4th ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்ததுனால நம்மளுக்கு வரல சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு ஆர்டர் வந்து, 5 ஆர்டருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $0.40 கிடைக்கும் சரிங்களா, $0.40. அது போக நம்ம சைன்இன் பண்ணோன்னா $3 கிடைக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஷோ ஆகும், இந்த நேர் விஐபி ஜீரோங்கிற இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே டெபாசிட் பண்ணாதீங்க, முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ஆப்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வித்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம எதுக்கும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலெல்லாம் என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். இப்போயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் அமௌண்ட் வந்து இன்னுமே மென்ஷன், மினிமம் வித்ராவல் வந்து பார்த்திங்கன்னா $10 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, $10 சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு $3 சைன் போனஸாக கொடுத்துறாங்க, அது போக $0.40 கிடைக்குது. நம்ம வந்து ஒரு 10 days ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது $10 ஆயிரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து $10 வரணும். $10 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வித்ராவல் எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் நான் தனியாக டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே வந்து வித்ராவல் ஆப்ஷனில் நம்மளோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு யாரும் கொடுக்க வேணாம் சரிங்களா. நான் எப்போ வந்து நம்ம $10 ஆகுதோ அப்போ கொடுத்துக்கலாம், ஆகலைன்னா இந்த ஆப்பை நம்ம விட்டுருவோம். இப்போ ரெண்டுமே வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான். இங்கே பார்த்திங்களா, இங்கே வந்து எனக்கு $3.4 வந்துருச்சு, இப்போது $3.4 கிடச்சிருச்சு. இது $10 நம்ம வரும்போது எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறது என்னங்கிறதெல்லாம் பேமெண்ட் எடுக்கும்போது நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.